ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எஸ்எஸ்பிஆர் பற்றி பார்க்க போகிறோம். எஸ்எஸ்பிஆர்னா செல்ஃப் சர்வீஸ் பாஸ்வேர்ட் ரீசெட். ஸோ வழக்கமாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இன்னும் ஒரு கம்ப்யூட்டர் அலோகேட் பண்ணுவாங்க, ஒரு லேப்டாப்பு டெஸ்க்டாப் அலோகேட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு யூஸ் அண்ட் பாஸ்வேர்டும் கொடுப்பாங்க, அதேமாதிரி இமெயில் ஐடியில் கொடுப்பாங்க. டெஸ்க்டாப்பு லேப்டாப்பு யூஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க, அதேமாதிரி இமெயில் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. ஸோ சப்போஸ் நம்ம பாஸ்வேர்டு மறந்துட்டோம், இல்லை நம்ம இப்போ பழைய பாஸ்வேர்டாக இருக்குது புது பாஸ்வேர்டு மாற்றணும் இப்படின்னா வச்சுக்கங்க, நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஐடி டீமுக்கு நம்ம ஐடி சப்போர்ட்டுக்கு வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம். பண்ணால் அவங்க என்ன பண்ணாங்க, ரீசெட் பண்ணி கொடுப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த க்ளவுடு வந்தப்புறம், மைக்ரோசாஃப்ட் 365 க்ளவுடு வந்தப்புறம் எல்லா யூஸரும் என்ன பண்ணாங்க, க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணிட்டாங்க. அப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது, இந்த எல்லா வேலையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. இது எதுக்கு நீயே போய் அட்மின் சப்போர்ட்டையும் ஐடி சப்போர்ட்டையும் நீ எதுக்கு போய் கேட்பானா, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு என்ன பண்ணாங்க, அவங்க கம்ப்ளீட்டாக அந்த கண்ட்ரோலை யூசர்னுக்கே கொடுத்துறாங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டி யூசர் என்ன பண்ண தேவையில்லை, ஐடி சப்போர்ட்டுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஐடி சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான், உங்களுக்கு ஒரு நாள் வச்சு ரிப்ளை பண்ணுவான். இல்லாட்டி அவங்க கேட்டால், நான் எனக்கு வந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது, டைம் ஆகும், உங்களோட டிக்கெட் க்யூவில் இருக்குது அப்படின்வாங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ண, வெயிட் பண்ணும். ஸோ இந்த எஸ்எஸ்பிஆர் வந்தப்புறம் எல்லாமே ஈஸியாச்சு உங்களுக்கு, யூசர்க்கே கண்ட்ரோல் கொடுத்தாச்சு. நீ பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுமா, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுமா, என்ன வேணும் பண்ணிக்க, நீயே பண்ணிக்க அப்படின்னு என்ன பண்ண, உங்களுக்கு யூசருக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தாச்சு. யூசர் என்ன ஒன்று பண்ணிக்கலாம், யாருக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த எஸ்எஸ்பிஆரில் என்ன பண்ண அப்படின்னா, பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணலாம், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலாம், அதே மாதிரி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ரைட் பேக் பண்ணலாம். ஸோ பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ண, எஸ்எஸ்பிஆர் போர்ட்டல் இருக்குது, https://akaa.ms/ssbr, இதுதான் அந்த லிங்க்கு. இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், போயிட்டு இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறேன், ஓகே, அது எப்படி உங்களுக்கு அலோவ் பண்ண, வெரிஃபை பண்ணுமில்ல, அந்த வெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணும், அது வெரிஃபிகேஷன் இது ஆத்தன்டிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஸ்எஸ்பிஆரை நான் எங்கே யூஸ் பண்ணலாம், நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 365 போர்ட்டல் இருக்குது, நிறையா இருக்குது உங்களுக்கு, portal.office.com இருக்குது, outlook.office.com இது வெப்மெயிலு, teams.microsoft.com இது டீம்ஸ் வெப்பு, இது மாதிரி நிறையா என்ன பண்ண உங்களுக்கு போர்ட்டல் இருக்குது, ஷேர் பாயிண்ட்க்கு இருக்குது, இது மாதிரி நிறைய போர்ட்டல் இருக்குது உங்களுக்கு, அதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அசூர் போர்ட்டலுக்கு யூஸ் பண்ணலாம், portal.azure.com இதுதான் அசூர் போர்ட்டல், அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் பண்ண யூஸ் பண்ணால் ஃபெடரேட்டர் அப்ளிகேஷன் நிறையா இருக்குது உங்களுக்கு, அதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி கஸ்டம் அப்ளிகேஷன் அசூர் ஐடி கூட இன்டெகிரேட் பண்ண எல்லா அப்ளிகேஷனையும் நீங்கள் என்ன பண்ணலாம், இது நீங்கள் எஸ்எஸ்பியாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எங்கெங்கே அசூர் ஐடி யூஸ் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எஸ்பியாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணோம், பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண அப்படின்னா, இந்த வெரிஃபிகேஷன் மெத்தட் இருக்கும்ல, நீங்கள் தான் அந்த ஒரிஜினலாளா அப்படின்னு எப்படி செக் பண்ண உங்களுக்கு, அதுக்கு தான் என்ன பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு செக்யூரிட்டி மெத்தட் இருக்குது உங்களுக்கு, அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண, அந்த ஆத்தன்டிகேஷன் மெத்தட்னு சொல்லுங்கள். அது என்ன பண்ண உங்களுக்கு, ஒரு மொபைல் ஆப்பாக இருக்கலாம், மொபைல் ஆப் கோடாக இருக்கலாம், மொபைல் ஆப் நோட்டிஃபிகேஷனாக இருக்கலாம், இமெயிலு, மொபைல் ஃபோன் நம்பரு, ஆஃபீஸ் ஃபோன் நம்பரு, செக்யூரிட்டி க்வெஸ்சன், இவ்வளோ மெத்தட் இருக்க நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு மூணு ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா மெத்தடும் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது, இமெயில் யூஸ் பண்ணிக்கிங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிங்க, இல்லாட்டி செக்யூரிட்டி க்வெஸ்சன் யூஸ் பண்ணிக்கிங்க, ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பண்ண உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டாலோ, இல்லை பாஸ்வேர்டு நான் வந்து நான் எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்பா, நான் இந்த பாஸ்வேர்டு எனக்கு வேண்டாம், நான் புது பாஸ்வேர்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா, பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ண முடியும். அப்போ நீங்கள் செக்யூரிட்டி க்வெஸ்சன், செக்யூரிட்டி ஆன்சரு, செக்யூரிட்டி கோடு எங்கே வரேன்னா, நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடி, நீங்கள் கொடுக்குற ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு வரும், அது கொடுத்து என்ன பண்ண, நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, பாஸ்வேர்டு ரீசெட் நோட்டிஃபிகேஷன் எங்கே போவோம் அப்படின்னா, ஆஃபீஸ் ஃபோன் வரணும், ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோனுக்கு என்ன பண்ண உங்களுக்கு வரும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஆனால் நீங்கள் ஃபோன் நம்பரும் மறந்துட்டீங்க, ஓகேங்களா, உங்கள் ஃபோன் நம்பர் ஃபோனும் ஒர்க் ஆகலை, இப்போ என்ன ஆகும், அக்கௌண்ட் லாக்இன் பண்ண முடியுமானா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐடி அட்மின் சப்போர்ட்டை நீங்கள் ஃபோன் கான்டாக்ட் பண்ணி, நீங்கள் இது மாதிரி இப்போ ஃபோன் நம்பர் வந்து ஃபோனு தொலைஞ்சி போச்சு, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இப்போ சிம்மு ஒர்க் ஆக மாட்டேங்குது, இப்போ என்னால் என்ன பண்ண முடியல, லாக்இனே பண்ண முடியல, எனக்கு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு, எல்லாம் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க, அந்த பழைய ஃபோன் நம்பரு, நீங்களா பழைய செக்ரட்டரி இமெயில் ஐடி எல்லாமே என்ன வந்து ஆத்தன்டிகேஷன் மெத்தட்ஸ் போல் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணேன்,
எஸ்எஸ்பிஆரில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதை நிறைய பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். வருவாங்க, இது பாரு நான் யூஎஸ்லேருந்து இந்தியாவில் வந்திருக்கேன், எனக்கு இந்தியாவில் வந்து அந்த யூஎஸ் நம்பர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஆனால் யூஎஸ் நம்பர் தான் நான் ஆத்தன்டிகேஷன் மெத்தடுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அதுதான் ஓடிபி போவோம், ஆனால் அது இங்கே வேலை செய்யாது அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ண அப்படின்னா, அந்த யூஎஸ் நம்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு யூஎஸ் நம்பரை இந்தியா நம்பர் வந்து அவங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு செட் பண்ணி கொடுப்பேன். அவங்க என்ன பண்ணுங்க, இந்தியாவில் இருக்கிற வரை அது யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ யூஎஸ் போகிறப்ப என்ன பண்ண உங்களுக்கு, அவங்க மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஃபோன் நம்பர் மெயில் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு, ஃபோனில் என்ன பண்ண உங்களுக்கு கால் வரும், கால் வரும், இல்லாட்டி என்ன பண்ணும் கோடு வரும், டெக்ஸ்ட் மெசேஜெலாம் வரும், இது பண்ணிக்கலாம். இமெயில் என்ன பண்ண உங்களுக்கு அந்த கோடு அது வரும் உங்களுக்கு. செக்யூரிட்டி கஸ்டன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், செக்யூரிட்டி கொஸ்டின் நீங்கள் செட் பண்ணிட்டு அது வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நாலு ஸ்டெப்பு தான். எனேபிள் எஸ்எஸ்பிஆர், ரெண்டாவது வந்து செலக்ட் ஆத்தனிகேஷன் மெத்தடு, மூணாவது நோட்டிஃபிகேஷன், நாலாவது டெஸ்ட்டு. இந்த மூணு இந்த நாலு ஸ்டெப்பு தான் எஸ்எஸ்பிஆரில் நம்ம பண்ணுறது, இந்த நாலு தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அசூரில் நான் லாகின் பண்ணியிருக்கேன், அசூர் ஆக்டிவ் டைரக்டரி போயிடலாம். அசூர் ஆக்டிவ் டைரக்டரி இங்கே இருக்குது. ஓகே, இப்போ அசூர் ஆக்டிவ் டைரக்டரியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே நீங்கள் சர்ச் பண்ணி கீழே வாங்க, பாஸ்வேர்டு ரீசெட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இது சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏங்க செல்ஃப் சர்வீஸ் பாஸ்வேர்ட் ரீசெட் எனேபிள்டு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணியிருக்கேன், எஸ்எஸ்பிஆர் யூஸர்னு ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிட்டு சில யூஸரை அவங்களுக்கு அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எஸ்எஸ்பிஆர் நான் என்ன பண்ணுறேங்க, மூணு விஷயத்து இங்கே இருப்பார், மூணு ஆள் செலக்ட் நன் ஆள்னா உங்கள் கம்பெனி வேலை செய்கிற அத்தனை பேருக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன உள்ளாயிடும், அதான் ஆள் செலக்ட். பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யார் யாருக்கு செலக்டிவாக அப்ளை பண்ணுப்பா, இவங்களுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணணும், இவங்களுக்கே வேண்டாம், இவங்களே எங்கிட்டே வந்து கெஞ்சிட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஓகே என்ன பண்ணணும், அது செலக்டிவாக அப்ளை பண்ண அப்படின்னு ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிட்டு, யார் யாருக்கு நீங்கள் இந்த எஸ்எஸ்பிஆர் ரைட்ஸ் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த குரூப்பில் மெம்பர் ஆகி விட்டிங்கன்னா அவங்களே என்ன பண்ணணும், அவங்களே பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிப்பாங்க, அவங்களே பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ், எம்டி, சிஓ, ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வழக்கமாக என்ன பண்ணீங்க, எனபிள் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு, நன்று கொடுத்தீங்கன்னா டிசேபிள் பண்ணுற மாதிரி, யாருக்குமே உங்களுக்கு வராது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எஸ்எஸ்பிஆர் வந்து நீங்கள் யூஸருக்கு தான் நீங்கள் என்ன பண்ணேன் எனபிள் பண்ணோம், ஆனால் பை டிஃபால்ட் என்ன பண்ண உங்களுக்கு குளோபல் நன்பின்ஸுக்கு பை டிஃபால்ட் இது எனேபிள்டு. நீங்கள் 0365 நீங்கள் அட்மினாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்பியை வந்து பை டிஃபால்ட்டே எனேபிள், ஏன்னா செக்யூரிட்டி மெக்கானிசம் அது. ஆனால் யூசருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் யூசருக்கு மட்டும் கொடுக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுக்காமல் போகலாம், இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆத்தன்டிகேஷன் மெத்தட், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மெத்தட் ரெக்கர் டு ரீசெட் எத்தனை வேணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மெத்தட் இருக்குது பாருங்கள், மொபைல் ஆப் நோட்டிஃபிகேஷன், மொபைல் ஆப் கோடு, இமெயிலு, மொபைல் ஃபோனு, எஸ்எம்எஸ் ஒன்லி, செக்யூரிட்டி கொஸ்டின். செக்யூரிட்டி கொஸ்டின் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும், எத்தனை உங்களுக்கு ரெக்கயர்டு டு ரிசல்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஒன்று தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் இந்த மெத்தடில் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது என்ன பண்ண யூசர் போகிறான்னு வச்சுங்க, யூசர் போயிட்டு ஓகேப்பா நான் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணுவார் அவர், ஓகேங்களா, அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பண்ணார் அப்படின்னா அவருக்கு இது எல்லா மெத்தடும் காட்டேன், ஆனால் அவர் ஒரு மெத்தட் மட்டும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் ஏங்களா. இவ்வளோ இருக்குது பாருங்கள், நம்ம இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் டெமோ பார்ப்போம், அதில் காட்டுற பாருங்க, ஓகேங்களா. இவ்வளோ தான் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கோடு வரும், இமெயில் வரும், எஸ்எம்எஸ் வரும், செக்யூரிட்டி கொஸ்டின். சப்போஸ் இங்கே பாருங்கள், ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் செக்யூரிட்டி கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணேன் செட் பண்ணிக்கலாம், இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மூணு செக்யூரிட்டி கொஸ்டின் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் இவ்வளோ லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி கொஸ்டின் இருக்குது, இதில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி என்ன பண்ண உங்களுக்கு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூசர் என்ன பண்ணால் இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் பேஸ் பண்ணியே ஒரு ரீசெட் பண்ணிக்கலாம், நம்ம டெமோவில் பார்க்கலாம் அது, ஓகேங்களா. நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மூணு கொஸ்டின் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் என்ன பண்ணுவார், இந்த மூணு கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணால் தான் அவர் பாஸ்வேர்டே ரீசெட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவர் என்ன பண்ணலாம், இமெயில் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணார் அப்படின்னா இமெயிலுக்கு கோடு போவோம், அதை வச்சு என்ன பண்ண அவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மொபைல் ஆப், இதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள், இங்கே பாருங்கள்
ரெக்வயர்ஸ் யூசர்ஸ் டு ரிஜிஸ்டர் வென் சைனிங் இன். யூசருக்கு என்ன பண்ண, புது யூசர் இப்போ தான் அவர் கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டார், அவருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, மைக்ரோசாஃப்ட் 365 ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அவருக்கு இமெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டில் கொடுத்துருந்துச்சிங்க. ஃபஸ்ட் டைம் அவர் லாகின் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ண அப்படின்னா, இந்த பாஸ்வேர்ட் ரிசெட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பிஆர் அப்பயே உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லணும். நீ நினைவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அவர் என்ன பண்ணான், யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு அவர் லாகின் பண்ணிக்கிறான். எஸ்எஸ்பிஆர் எப்போ அவர் ரிஜிஸ்டர் பண்ணால் அவருக்கு எப்போ தேவையோ அப்போ அவர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் டேஸ் பிஃபோர் யூசர் ஆஸ்க் டு ரீகன்ஃபார்ம் த ஆத்தன்டிகேஷன் ஃபார் மேசர் 180 days. 180 days எவ்வளோ, 6 months ஒரு வாட்டி என்ன பண்ண, சேஞ்ச் பண்ண மெத்தட். ஏன்னா ஒரே யூசர் நேமு ஒரே ஃபோன் நம்பரு இல்லை ஒரே இமெயில் ஐடி யூஸ் பண்ணாருன்னா சப்போஸ் அவர் தொலைஞ்சி போச்சு, ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது, பிரச்சனையாகும். அப்போ என்ன பண்ண அப்படின்னா, 6 months ஒரு வாட்டி அவர் என்ன பண்ணாங்க, இந்த ஆத்தன்டிகேஷன் மெத்தடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி என்ன பண்ண, உங்களுக்கு செக்யூரிட்டி கஸ்டன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 6 months கழிச்சு மறுபடியும் அவர் என்ன பண்ணா, இமெயிலே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு அவர் என்ன பண்ணணும், ஃபோன் நம்பர் செலக்ட் பண்ணி மொபைல் ஃபோனை செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி என்ன பண்ண அப்படின்னா மாற்றிக்கலாம். அவர் நோட்டிஃபிகேஷன் பாருங்க, நோட்டிஃபை யூசர் ஆன் பாஸ்வேர்ட் ரீசெட். பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணப்போ என்ன பண்ணும், யூசரை நோட்டிஃபை பண்ணுமான்னு கேட்குது. ஏன் அப்படின்னா, சப்போஸ் உங்களோட யூசரை கண்ட வேறவனும் உங்களுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிட்டா அப்படின்னா என்ன பண்ணும், உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுமா, உங்களுக்கு இப்படி இருக்குங்க. அதே தான். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஜிமெயிலே இதை பார்த்துருக்கலாம். ஜிமெயிலில் போய் நீங்கள் ஜிமெயிலில் போய் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிங்கன்னு நாங்கள் சொல்லும், உங்களுக்கு இது மாதிரி இந்த ப்ரௌசர் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணியாச்சு, இந்த இதில் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும். அதே தான் உங்களுக்கு இல்லைங்களா. எப்போ நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாலும் சரி, உங்கள் அக்கௌண்ட்டை வேறு எவனால் ஹேக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ தெரிஞ்சிடும் அது நீங்கள் பண்ணிங்களா, இல்லை ஃப்ரெண்டு பண்ணாலா, இல்லை வேறு எவனால் ஹேக் பண்ணி பண்ணிட்டானா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்க, நோட்டிஃபை ஆல் அட்மின்ஸ் வென் அதர் அட்மின்ஸ் ரீசெட் தட் பாஸ்வேர்ட். சப்போஸ் உங்கள் 0365 என்ன பண்ணுங்கள், குளோபல் அட்மின் கண்டிப்பாக ஒருத்தன் இருக்க மாட்டான், 2 பேர் 3 பேர் இருப்பானுங்க ஓகேங்களா. ஏதாவது ஒரு அட்மின் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண அப்படின்னா என்ன பண்ண, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லா அட்மினுக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குது. இது வேண்டாம் ஓகேங்களா, வழக்கமாக இது பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண, எனபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன். இங்கே பாருங்கள், கஸ்டமைஸ் ஹெல்ப் டெஸ்க்கு லிங்க் கஸ்டமைஸ் பண்ணுமா. அதாவது என்ன பண்ண அப்படின்னா, உங்களுக்கு இங்கே என்ன பண்ணால், உங்களோட ஹெல்ப் டெஸ்க் போர்ட்டலில் ஓகேங்க, உங்கள் கம்பெனி இருக்குது, அங்கே ஒரு ஹெல்ப் டெஸ்க்கில் இருக்காங்க, அதாவது டிக்கெட் ரைஸ் பண்ணுறது, டிக்கெட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு ஐடி ஹெல்ப் டெஸ்க்கு ஒரு ஓகேங்க வெப்சைட் இருக்குன்னு வச்சுங்க. அந்த வெப்சைட்டை லிங்க் இங்கே கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு ஐடி சப்போர்ட் இமெயில் ஐடி இருக்கும் இல்லைங்க, அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ண, உங்களுக்கு அது யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ண அப்படின்னா, அது அதுக்கு மெயில் போயிடும் உங்களுக்கு. ஆன் ப்ரமஸ் இன்டகிரேஷன் இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஹைப்ரிட் செட்டப், அதாவது உங்களோட கம்பெனியில் ஆக்டிவ் டைரக்டரி இருக்கும், அதில் யூசர் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணிங்க, அது என்ன பண்ணுங்க, அதே மாதிரி ஒரு சிங் சர்வர் இருக்கும், அதில் அசூர் ஐடி கனெக்ட் போட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட கம்பெனியில் இருக்கிற ஆக்டிவ் டைரக்டரியில் யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அது அசூர் ஐடி வழியை சிங் பண்ணி என்ன பண்ண, உங்களுக்கு இந்த யூசர் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு க்ளவுடில் மைக்ரோசாஃப்ட் 365 அசூர் ஐடியில் உங்களுக்கு அவைலபிள் ஆகும் ஓகேங்களா. இதுதான் ஹைப்ரிட் செட்டப் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது என்ன பண்ண, ஆன் ப்ரோம் இன்டகிரேஷன் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆன் ப்ரோமில் உங்கள் கம்பெனியில் யூஸ் பண்ணுற அதே யூஸான பாஸ்வேர்டை நீங்கள் க்ளவுட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, பாஸ்வேர்டு ரைட் பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், ரைட் பேக் பாஸ்வேர்டு டு யுவர் ஆன் ப்ரோமிசஸ் டைரக்டரி. நீங்கள் அசூர் ஐடியில் போய்ட்டு நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா, எஸ்எஸ்பிஎல போய் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா, அந்த பாஸ்வேர்டு என்ன பண்ண, உங்களுக்கு ரைட் பேக் ஆகும். எங்கன்னா உங்கள் கம்பெனியில் இருக்க ஆக்டிவ் டைரக்டரி உங்களுக்கு அங்கே போய் உங்களுக்கு சேவ் ஆகும். அப்போ நீங்கள் பாஸ்வேர்டு எங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட கம்பெனி இருக்க ஆக்டிவ் டைரக்டரியில் உங்கள் கம்பெனிக்குள்ளேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், க்ளவுட்லேயும் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் என்ன பண்ண, உங்களுக்கு சிங்க் ஆகிடுன்னு சொல்லணும். அதுதான் இது, அலோ யூசர் டு அன்லாக் அக்கௌண்ட் வித்தவுட் ரீசெட்டிங் தட் பாஸ்வேர்டு. பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு யூசர் அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணீங்க, ரீசெட் பண்ணிங்க அப்படின்னா அசூர் ஐடி என்ன பண்ண, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட்டை அன்லாக் பண்ணிடும். சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டு என்ன பண்ணீங்க, ஒரு 10 வாட்டி நீங்கள் தப்பாக டைப் பண்ணிங்க, நீங்கள் 3 வாட்டி டைப் பண்ணவே என்ன பண்ண, உங்கள் 4 வாட்டி போகிறப்ப அக்கௌண்ட்டில் ஆகிடுன்னு ஒரு 1/2 hour ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு கம்பெனியில் ஆன் ப்ரம்ல இருக்கிற ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்கிற பாலிசி, டிஃபால்ட் பாலிசி ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் எஸ்எஸ்பிஐயில் போயிருந்து ஓகேங்களா, நான் அக்கௌண்ட் மட்டும் அன்லாக் பண்ணும், இல்லை பாஸ்வேர்டு மட்டும் சேஞ்ச் பண்ண அப்படின்னா தனித்தனியாக பண்ண முடியுமா அப்படின்னா, அது இந்த செட்டிங் எனபிள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் வழக்கமாக எஸ்எஸ்பிஐயில் போயிட்டு
செல்ஃப் சர்வீஸ் பாஸ்வேர்ட் ரீசெட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, பாஸ்வேர்டு நீங்கள் ரீசெட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் அன்லாக் ஆகும், பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது அன்லாக் ஆகிடும். உங்களுக்கு அது அன்லாக் பண்ணிட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இல்லை இல்லை எனக்கு வேண்டாம்ப்பா, நான் வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது தனியாக பண்ணிக்கிறேன், சேஞ்ச் பண்ணுறது தனியாக பண்ணிக்கிறேன், அக்கௌண்ட் அன்லாக் நான் தனியாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணிக்கிறேன். எப்போ பண்ணலாம் அப்படின்னா உங்களோட என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்கள் அசுரடிக்கு என்ன பண்ண ஆன் ப்ரம்ல ஆக்டிவ் டேர் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, சிங்க் பண்ணிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது எனபிள் ஆகும். இந்த ஏஜென்ட் கார்டு இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அசுரடி கனெக்ட் இஸ் அவைலபிள் கனெக்டர்னு காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெண்டு செட்டிங்கை எனபிள் பண்ணிக்கலாம். இதை தான் உங்களுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு பாஸ்வேர்டு ரீசெட்டு லிங்க்கு ஓகேங்களா, பாஸ்வேர்டு ரீசெட் டாட் மைக்ரோசாஃப்ட் ஆன்லைன் டாட் காம். சாத்தனிகேஷன் மெத்தட் நம்ம பார்த்தோம், நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம், ஆன் ப்ரமிஸ் இன்டகிரேஷன் பார்த்தோம் ஓகேங்களா. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அலோவ் யூசர் டு அன்லாக் அக்கௌண்ட் வித்தவுட் ரீசெட்டிங் பாஸ்வேர்டு. எனக்கு அக்கௌண்ட் மட்டும் அன்லாக் பண்ணால் போதும்பா, பாஸ்வேர்டு எது எனக்கு நல்லா தான் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் அப்படி செட் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அசுரேட் என்ன பண்ண, உங்களுக்கு அன்லாக் அக்கௌண்ட் வென் இட் பர்ஃபார்ம் இயர் ரீசெட், ரீசெட் பண்ணுறப்பவே ஆட்டோமேட்டிக்காக நான் அக்கௌண்ட் அன்லாக் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அலோவ் பண்ணலாம், அலோவ் யூசர் டு அன்லாக் தர் ஆன் ப்ரமிசஸ் அக்கௌண்ட் வித்தவுட் ரீசெட் தட் பாஸ்வேர்டு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங் இது. ஸோ வாங்க நம்ம போயிட்டு லேப் டெமோ பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ மைக்ரோசாஃப்ட் அசூர் போர்ட்டலில் ஆக்டிவ் டைரக்டரி போயிடுங்க, அசூர் ஆக்டிவ் டைரக்டரி. இதில் பாஸ்வேர்டு ரீசெட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்பியான ஒரு குரூப்பு, அதுக்கு தான் நான் எனபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எஸ்எஸ்பிஆர் யூசர்ஸ் இந்த குரூப்பில் யாராக மெம்பராக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் எஸ்எஸ்பிஆர் வந்து எனபிள் ஆகும். ஸோ எஸ்எஸ்பிஆர் குரூப் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ குரூப்ஸு எஸ்எஸ்பிஆர் பாருங்கள் யூசரு, இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு, இது ஆக்சுவலாக வந்து ஒரு செக்யூரிட்டி குரூப்ஸ், இது டிஸ்ட்ரிபியூஷன் குரூப் கிடையாது, மைக்ரோசாஃப்ட் ரீசெர்ச் குரூப்பும் கிடையாது, செக்யூரிட்டி குரூப்ஸ் ஓகேங்களா. ஏன்னா இது எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா அசுரியல் பண்ணதான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மெம்பர்ஸ் பாருங்கள், இதில் வந்து கேன் வில்லியம்ஸ் மெம்பராக இருக்கார். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணால் இப்போ எனேபிள் செர்ச்சரி பாஸ்வேர்ட் ரீசெட் எனேபிள் பண்ணிட்டோம், ஒரு குரூப்புக்கு எனேபிள் பண்ணியிருக்கோம், ஆத்தனிகேஷன் மெத்தட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆத்தனிகேஷன் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மெத்தடில் செலக்ட் பண்ணியிருக்கேன், இஎம்ஐயில் மொபைல் ஃபோன் நம்பர் இந்த ரெண்டு மெத்தட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். செட்டப் நோட்டிஃபிகேஷன் அண்ட் கஸ்டமைசேஷன், நோட்டிஃபிகேஷன் நம்ம செட் பண்ணியாச்சு, அதாவது பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணால் யூசருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகணும், அட்மினுக்கு தேவை அப்படின்ட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ டெஸ்ட் யுவர் எஸ்எஸ்பிஆர். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எஸ்எஸ்பிஆரை செட்டப் பண்ணோம், யூசருக்கு கன்ஃபிகர் பண்ணோம், லிங்க் இது தான். ஸோ மோர் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட்னு வருது, இதுதான் எஸ்எஸ்பிஆர் செட்டப்பு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, இது என்ன பண்ணுது உங்களுக்கு, இந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணுமான்னு கேட்குது. நீங்கள் என்ன பண்ண, இங்கே பாருங்கள் ஐ வாண்ட் டு செட்டப் யூ டிஃப்ரெண்ட் மெத்தடு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ண, உங்களுக்கு ஃபோனு இமெயில் கார்டு தான், இமெயில் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் கன்ஃபார்மு. நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்கலாம். கோடு கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், சக்சஸ் டன். சரி என்ன பண்ண அப்படின்னா ஆத்தன்டிகேஷன் மெத்தட் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், இதுதான் எஸ்எஸ்பிஆர் செட்டப். ஃபஸ்ட் லாகின் பண்ணுறப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு, யூசன் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் மோர் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் உள்ளார் போனேன் அப்படின்னா கேட்டுச்சு ஃபோன் நம்பராக இமெயில் ஐடியான்னு கேட்டுச்சு,
நம்ம என்ன பண்ணோம், இமெயில் ஐடி செலக்ட் பண்ணுங்கள். இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், கோடு வந்துச்சு. கொடுத்தோன்னா என்ன பண்ணுங்க, என்னோடய இமெயில் ஐடியை என்ன பண்ணுங்கள், அது ரிஜிஸ்டர் பண்ணிச்சு. இப்போ எஸ்எஸ்பிஐ செட்டப் கம்ப்ளீட் ஆச்சு, இதை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வாங்க, யூசர்ஸ் வந்துடுங்க. நம்ம கேன் வில்லியம்ஸ் இதை செட் பண்ணோம். கேன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண உங்களுக்கு, இந்த ஆத்தன்டிகேஷன் மெத்தட் எடுக்கலாம். இதை கிளிக் பண்ணுங்க, இங்கே பாருங்கள். இப்போ நான் செட் பண்ணேன், இந்த எஸ்எஸ்பிஆர் செட்டப்பில் யூஸ் பண்ணால் இமெயில் ஐடி இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ இவர் எப்பப்போ யூசர், இந்த யூசர் எப்பப்போ அவர் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணாரோ, சேஞ்ச் பண்ணாரோ, செக்யூரிட்டி கோடு எங்கே போகும் உங்களுக்கு, இந்த இமெயில் ஐடிக்கு தான் போவோம். அது யூஸ் பண்ணி நாங்கள் நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, எஸ்எஸ்பி கேன் வில்லியம்ஸ்க்கு எஸ்எஸ்பி செட்டப் முடிஞ்சிது. அப்போ நம்ம என்ன பண்ண, அவருக்கு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, outlook.office.com கேன் வில்லியம்ஸ் என்ன பண்ணியிருக்கு, லாகின் பண்ணியிருக்கார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வியூ அக்கௌண்ட் இருக்குல்ல, இங்கே வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி இன்ஃபோ இருக்கும், அப்டேட் செக்யூரிட்டி இன்ஃபோ இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி என்ன பண்ணும் உங்களுக்கு, ரிஜிஸ்டர் ஆகிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சேஞ்ச் டிலீட் பண்ணிக்கலாம். யூசரே அப்போ பண்ணிக்கலாம், யூசரே என்ன பண்ணலாம், அதை இமெயில் ஐடி மாற்றணும் அப்படின்னா அவரே மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணும் உங்களுக்கு, அடிஷ்னல் மெத்தடு ரெண்டுத்தில் என்ன பண்ணியிருக்கேன், அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஆத்தென்டிகேட்டர் ஆப்பு இல்லாட்டி ஃபோன் நம்பர், இது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ யூசரே என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்கார்ட் பாஸ்வேர்டு கொடுத்த என்ன ஆகும் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்கார்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபர்காட் மை பாஸ்வேர்டு கேன் வில்லியம்ஸு இமெயில் ஐடி செக்யூரிட்டி கோடு இங்கே பாருங்க, இமெயில் மெத்தடு தான் சொல்லுது. இது என்ன சொல்லுது, இந்த இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு கோடு போகும்னு சொல்லுது. கோடு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. புது பாஸ்வேர்டு கேட்குது பாருங்கள், என்டைய நியூ பாஸ்வேர்டு. ஓகே, பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், யூசருக்கு பாருங்கள், பாஸ்வேர்டு ரீசெட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண, கேன் வில்லியம்ஸுக்கு எஸ்எஸ்பியாக செட்டப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவரோட பாஸ்வேர்டு நம்ம ரீசெட் பண்ணால் அவருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ட்ரபுள் ஷூட்டிங், சப்போஸ் ஒரு யூசர் வந்து எனக்கு வந்து எஸ்எஸ்பிஆர் கான்ஃபிகர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த யூசருக்கு வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எஸ்எஸ்பிஆர் எனபிள் ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எங்கே என்ன பண்ணலாம், அசர் போர்ட்டில் வந்துட்டு பாஸ்வேர்டு ரிசெட்டில் ஸோ உங்கள் பாஸ்வேர்டு ரிசெட்டில் என்ன பண்ண, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அவருக்கு வந்து ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டு எல்லாருக்கும் போய்டும். செலக்டர்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த டிஎல்ல போய்ட்டு இந்த குரூப்பில் போய்ட்டு அந்த யூசர் மெம்பராக இருக்கிறதா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைசன்ஸ் அசைனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அவருக்கு வந்து லைசன்ஸ் அசைனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது தான் ஓகேங்களா, இது மைக்ரோசாஃப்ட் சைட்டு. எனேபிள் யூசர் டு அன்லாக் தர் அக்கௌண்ட் யூசிங் ரீசெட் பாஸ்வேர்டு. ஸோ ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனேபிள் எஸ்எஸ்பிஆர் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஆத்தன்டிகேஷன் மெத்தட் நம்ம என்ன பண்ணோம் உங்களுக்கு செலக்ட் பண்ணோம்.
அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் நம்ம செட் பண்ணோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணோம். இல்லை சரி, எந்தெந்த யூசருக்கு இதெல்லாம் பண்ண முடியும், எந்தெந்த யூசருக்கு வந்து இந்த எஸ்எஸ்பிஆர் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, க்ளவுடு யூசர் என்ன பண்ணால், எல்லா க்ளவுடு யூசரும், க்ளவுடு யூசர்னு யார் உங்களுக்கு, மைக்ரோசாஃப்ட் 365 அட்மின் சென்டரில் க்ரியேட் பண்ண யூசரு, அசூர் ஏடியில் க்ரியேட் பண்ண யூசர், இவங்களுமே க்ளவுட் யூசர். அவங்க என்ன பண்ண முடியும்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்கள வந்து என்ன பண்ணும், அசூர் ஐடி ஃப்ரீயில் வராங்க. எல்லா யூசருக்கும் பை டிஃபால்ட் என்ன பண்ணும், அசூர் ஐடி ஃப்ரீ லைசன்ஸ் அசைனாக இருக்கும். அதனால் எல்லா யூசரும் என்ன பண்ணுவாங்களே, எல்லா க்ளவுடு யூசரும் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் ரீசெட்டு. ஸோ க்ளவுடு யூசர் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணான் அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் வேணும், இல்லாட்டி பிஸ்னஸ் ப்ரீமியம் லைசன்ஸ் வேணும், இல்லாட்டி இந்த அசூர் ஐடி ப்ரீமியம் பிஎன்பி டூ லைசன்ஸ் வேணும். இது இருந்தால் தான் ரீசெட் பண்ண முடியும். இது நீங்கள் கேட்கலாம், அது என்ன அது ரீசெட்டு, அதாவது சேஞ்சு, ரெண்டு ஒன்று தானே. சேஞ்சு பண்ணாலும் நீங்கள் பாஸ்வேர்டு மாற்ற போகிறீங்க, ரீசெட் பண்ணாலும் பாஸ்வேர்டு மாற்ற போகிறீங்க, என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, சேஞ்ச் என்ன சொன்னீங்கன்னு வச்சிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து நீங்கள் என்ன பண்ணிங்க, பாஸ்வேர்டு ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லை ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் மாற்றினேன் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த பாஸ்வேர்டு நான் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன், அதனால் நான் மாற்றுறேன் அப்படின்னா மாற்றிக்கலாம். நீங்கள் பாஸ்வேர்டு தெரிஞ்சு என்ன பண்ணுறீங்க, உங்களோட பாஸ்வேர்டு கரண்ட் பாஸ்வேர்டு தெரியும், அதை நீங்கள் என்ன பண்ணீங்க, ஓகே நான் புது பாஸ்வேர்டு மாற்றிக்கிறேன்னா அதை பண்ணுறதை சேஞ்சு. ரீசெட் என்பது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, மறந்துட்டீங்க, உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியாது, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கலாம். சார் அதை நீங்கள் அப்படி ரீசெட் பண்ண அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ண, கண்டிப்பாக என்ன பண்ண, உங்களுக்கு இந்த லைசன்ஸ் வேணும், பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் வேணும், இல்லாட்டி ப்ரீமியம் லைசன்ஸ் வேணும், இல்லாட்டி அசரேடி பிஎன்பி டூ ஏதாவது ஒரு லைசன்ஸ் வேணும். இந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த யூசருக்கு அசைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த யூசர்னால் என்ன பண்ண, உங்களுக்கு அந்த எஸ்எஸ்பிஆரில் போயிட்டு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண முடியும். பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணல, ரீசெட் பண்ண முடியும். சப்போஸ் அவர் வந்து என்ன பண்ண, உங்களுக்கு சிங்க்ரனைஸ்டு யூசராக இருக்கார், ஹைப்ரிட் யூசராக இருக்கார் அப்படின்னா, அதாவது கம்பெனியில் இருக்க ஆக்டிவ் டேரக்டாக யூசரை கொண்டு க்ரியேட் பண்ணிங்க, அந்த யூசராக என்ன பண்ணுவாங்க, அசூர் ஐடி கனெக்ட்லையே சிங்க் ஆகி உங்களுக்கு அசூர் ஐடிலையும் மைக்ரோசாஃப்ட் 365 உங்களுக்கு அவைலபிள் ஆகும். இவன் தான் சிங்க்ரனைஸ்டு யூசர், சிங்க்டு யூசர்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்ரிட் யூசராக நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, அவருக்கு என்ன பண்ண, உங்களுக்கு எஸ்எஸ்பிஆர் யூஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு லைசன்ஸ் வேணும். எந்த லைசன்ஸ் வேணும், உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ரீமியம் லைசன்ஸ் வேணும், அல்லாட்டி அசூர் ஐடி பிஎன்பி டூ லைசன்ஸ் வேணும். இந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவனால் பண்ண முடியும். அதனால் எல்லா யூசரும் எல்லா வேலையும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு யூசர் வந்து எனக்கு இப்போ எஸ்எஸ்பிஆர் ஒர்க் ஆக முடியுது அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம், எனேபிள் பண்ணியிருக்கான், அந்த யூசருக்கு எனேபிள் ஆகியிருக்கான், அந்த யூசருக்கு கரெக்ட் லைசன்ஸ் அசைன் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி என்ன பண்ணுங்க, யூசரோட ஆத்தன்டிகேஷன் மெத்தடு செக் பண்ணி பார்க்கணும், என்னென்ன ஆத்தன்டிகேஷன் மெத்தட் அவருக்கு டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அதை செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு யூசர் அக்கௌண்ட் எங்கே, க்ளவுட் அக்கௌண்ட்டா இல்லை சிங்க்ரனைஸ்டு அக்கௌண்ட்டா செக் பண்ணி பார்க்கணும். ஹைப்ரிட் அக்கௌண்ட்டு சிங்க்ரனைஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன பண்ணுங்க, உங்களுக்கு பாஸ்வேர்டு சட்டப்பை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு.